ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னையிலிருந்து ஒரு 5 டேஸ்க்கு வந்து ஈஸியாக ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. 5 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கும் பொழுது சூப்பராக ஒரு ப்ளவுஸ் வந்து நீங்கள் தைச்சிருக்க போகிறீங்க. இன்றைக்கி நம்ம ஒரு 36 இருக்கக்கூடிய ஒரு ப்ளவுஸுடைய மெஷர்மெண்ட்டை கட்டிங் பார்க்க போகிறோம். தினமும் ஒரு ஜாயிண்டிங் உங்களுக்கு காமிச்சு 5 டேஸில் ஒரு ப்ளவுஸை நம்ம எப்படி ஃபினிஷ் பண்ணி ஸ்டிச் பண்ணி முடிக்க போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் விடாமல் சேனலை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போது நான் இன்றைக்கி ப்ளவுஸ் வந்து கட் பண்ணுற மெத்தட் உங்களுக்கு நான் ரொம்ப ஈஸி மெத்தடில் காமிக்கிறேன். இது வந்து 36 இன்ச் இருக்கக்கூடிய ஒரு ப்ளவுஸுடைய மெஷர்மெண்ட் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்து ஹிப் சைஸ் கட்டை மடித்து தைக்கிறதுக்காக நான் 2 இன்ச் மார்க் பண்ணுறேன். 2 இன்ச் ஏன் மார்க் பண்ணுறேன்னா, நம்ம அடிக்க போகிறது லைனிங் இல்லாத ப்ளவுஸ். லைனிங் இருக்கிற ப்ளவுஸ்னால் 1 இன்ச் போதும். இல்லை எனக்கு பழகிறதுக்கு சிரமமாக இருக்குன்னா நீங்கள் தாராளமாக 3 இன்ச் வரைக்குமே நீங்கள் ஃபோல்டிங்காக நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. நான் 2 இன்ச் இதுவே போதுமானதாக இருக்கும். மொதல் மொதல் பழகிறவங்க இதே மாதிரி பழகினீங்களாலே ஈஸியாக இருக்கும். நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக 5 டேஸில் வந்து நீங்கள் ஒரு ப்ளவுஸை ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ ப்ளவுஸோட உயரம் 14.5 இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன். 14.5 இன்ச்ங்கிறது ஏறத்தால எல்லா பாடி மெஷருக்குமே 14.5 இன்ச் ஏகதேசம் மேட்ச் ஆகும். தையலுக்காக எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச் நான் மார்க் பண்ணுறேன். மெயினான அளவு 14.5. தையலுக்காக 1.5 இன்ச் நான் மார்க் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, நான் இப்போ தான் கிளாஸ் போக ஆரம்பிச்சிருக்கேன், இது தைச்சிட்ருக்கேன், கர்ச்சீஃப் அடிக்கிறேன், பெட்டிகோட் அடிக்கிறேன் அப்படின்னு கமெண்ட்டெல்லாம் நான் நிறைய பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கண்டிப்பாக தினம் ஒரு வீடியோ இந்த ப்ளவுஸை முடிக்கிறதுக்கு 5 டேஸ் நான் எடுத்திருக்கேன். 5 நாள் கிளாஸில் நீங்கள் கண்டிப்பாக ப்ளவுஸை ஃபினிஷ் பண்ணிடுவீங்க. கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ப்ளவுஸுடைய பின்கழுத்து இறக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நான் 8.5 இன்ச் மார்க் பண்ணுறேன். அதுவும் நார்மலான அளவு. மொத்தம் ஒரு 12-13 சார்ட் தாங்க இருக்குது. அது ரொம்ப ஈஸி தான். ஒவ்வொரு டைம் நான் ரெடி பண்ணி உங்களுக்கு அந்த சார்ட் நான் அந்த டைப் பண்ணி உங்களுக்கு கண்டிப்பாக போஸ்ட்லேயோ அல்லது வீடியோஸ்லேயோ உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பாருங்கள், 3 இன்ச்சுங்கிறது வந்து சரியான அளவு. இதிலிருந்து நம்ம தையலுக்காக நான் எப்போவுமே நான் கட் பண்ணி காமிச்சிருவேன். பட் இன்றைக்கி பழகிறதுனால, புதுசாக தைக்கிறவங்க பழகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் உங்களுக்கு கரெக்டாக மார்க் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், அடுத்து ஷோல்டருக்கு, அந்த ஷோல்டர் பகுதிக்கு வந்து 3 இன்ச் நான் மார்க் பண்ணுறேன். அதுவும் தையலுக்கும் சேர்த்து தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன். அடுத்து 3 இன்ச் வந்து நம்ம கழுத்துக்கு எடுத்துருக்குறோம். அடுத்து ப்ளவுஸுடைய ஆம்கோல் உயரம் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ப்ளவுஸுடைய ஆம்கோல் உயரம் பார்த்திங்க அப்படின்னா 13.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி ஒரு லைன் சின்ன சின்ன டாட் மாதிரி கூட வச்சுக்கோங்க. அதில் இருந்து 8 இன்ச், இதுவும் இந்த 36 ப்ளவுஸ் சைஸ்க்கு நீங்கள் கட் பண்ணுறீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். கை ஏதாவது வண்ணமாக கொஞ்சம் தடியாக இருக்குது, கொஞ்சம் குண்டாக இருக்குது கை அப்படின்னா மட்டும் ஒரு 4 இன்ச் கம்மி பண்ணுங்கள். இப்போ நான் 13-லிருந்து 8 இன்ச் எடுத்து ஹாம் கோல் ரவுண்ட் வரைஞ்சிட்டேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பின்கழுத்து இறக்கம் மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, 8.5 இன்ச். அடுத்து ஹாம் கோல் ரவுண்டு அந்த எல் டைப்பு, இது ரெண்டும் வரைஞ்சா போதும். இப்போ அந்த எல் மாதிரி வரைஞ்சி அதிலிருந்து 1.5 இன்ச் மார்க் பண்ணி நான் ரவுண்ட் எடுத்துக்க போகிறேன். அடுத்து இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறேன்னா, இப்போ அந்த கழுத்து 3 இன்ச், ஷோல்டர் 3 இன்ச், 6 இன்ச் எடுத்தோம் இல்லையா, அந்த 6 இன்ச் இந்த எல் வரைகிறதுக்காக யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா அந்த பாக்ஸ் கூட ஒரு சிலர் வந்து கொஞ்சம் கோணையாக போட்டுறீங்க, அதனால சொன்னேன். இந்த ப்ளவுஸுடைய சுற்றளவு சொன்னேன் இல்லையா, ப்ளவுஸுடைய அளவு 36 இன்ச். அதை ரெண்டாக ஃபோல்டு பண்ணிங்க அப்படின்னா 18 இன்ச் வரும். பாருங்கள், அந்த 18 இன்ச்சிலருந்து 1.5 இன்ச் சேர்த்திக்குங்க. 18-லிருந்து 1.5 இன்ச் அதிகப்படுத்திக்கோங்க. அதிகப்படுத்திட்டு அதையும் ரெண்டாக ஃபோல்டு பண்ணுங்கள். இப்படி 36 இன்ச் ப்ளவுஸுடைய சரியான அளவு. அதை ரெண்டாக ஃபோல்டு பண்ணிங்கன்னா 18 இன்ச். 18 இன்ச்சோட 1.5 இன்ச் ஆட் பண்ணிங்கன்னா 9.75 இன்ச் கரெக்டாக வரும். இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். வகுத்தல் பண்ணி 2 கூட்டி 2 மைனஸ் பண்ணி அப்படியெல்லாம் பண்ண வேண்டாம். இருக்கவே இருக்கட்டே, இப்போ அதை ஃபோல்ட் பண்ணி நீங்கள் அளவெடுத்தாலே பர்ஃபெக்டாக வரும். இப்போ நான் சுற்றளவு எடுத்து மார்க் பண்ணிட்டேன். 9.75 இன்ச் நான் மார்க் பண்ணிட்டேன். அந்த இடத்துல சரியாக ஒரு லைன் பண்ணிக்கிறேன். லைன் பண்ணிவிட்டு தையலுக்காக ஒரு 1.5 இன்ச்சிலிருந்து 2 இன்ச் அவங்க வேணும் அப்படின்னு கேட்டால், அதிகமாக உள்ள துணி ஒரு சிலர் விட்டு தைக்க சொல்லுவாங்க தெரியுங்களா, அந்த மாதிரி ஏதாவது கேட்டாங்க ஒரு 1.75 இன்ச் விடுங்க, 2 இன்ச் விடுங்க. அடுத்து இப்போ பின்கழுத்துக்காக நான் லைட்டாக மார்க் பண்ணியிருந்தேன். இப்போ அதை நான் டார்க் பண்ணிவிட்டு தையலுக்காக ஒரு லைன் பக்கத்தாடியாக போட்டிருக்கேன். வீடியோவில் தெரியுதாங்கிறது தெரியல. மெயினான அளவு 3 இன்ச் பாக்ஸ் போட்டுட்டேன்.
அதை ஒட்டினா அப்படி தையலுக்கு நீங்கள் எவ்வளோ பிடிச்சு தைப்பீங்களோ கால் கைடு அரை கைடு அப்படின்னு தைப்பீங்க தெரியுங்களா? ஒரு சில பழகிறவங்க கொஞ்சம் அதிகமாகவே தைச்சிருவாங்க. அதனால் நீங்கள் அந்த வாகு எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி போடுங்க. மெயின் அளவு 3 தான் இருக்கணும். அதை தாண்டி போயிடுச்சு அப்படின்னா ப்ளவுஸ் வந்து ஷோல்டரில் உட்காராது. அதையும் பார்த்துக்குங்க. அடுத்து ஹாம் கோல் ரவுண்டு வந்து அப்படி கர்வ் மாதிரி அழகாக வரைஞ்சிக்குங்க. இது நிறைய பேருக்கு வரல அப்படின்னீங்க, ஸ்கேல் கூட இருக்குது, அந்த ஸ்கேல் கூட வச்சு யூஸ் பண்ணி நீங்கள் அந்த ரவுண்ட் திருப்புங்க. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபேப்ரிக்கை கட் பண்ணி எடுத்துகிட்டு ஃப்ரண்ட் பார்ட்டும் ஸ்லீவு பட்டி பீஸ் வி பட்டி ஹூக் பட்டி அடுத்து கிராஸ் பீஸ் இதெல்லாமே எடுத்துக்கலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புதுசாக பழகிட்டு இருக்கிறவங்க தைரியமாக தாராளமாக ப்ளவுஸ் தைக்கலாம். இதுலேயும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் டைம் ஆகும், அதை நான் பார்த்துட்டு உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் அடுத்தடுத்து நான் ஸ்டிச்சிங் பண்ணும்பொழுது அந்த நோட் பண்ணி வச்சுட்டு நான் அதை முடிஞ்ச வரைக்கும் நோட் பண்ணிவிட்டு நான் அதை அந்த மிஸ்டேக்ஸையும் நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன். நிறைய பேர் ஷோல்டர் தான் லூஸ் ஆகுதுங்கிறீங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் நேராக கோடு போட்டு நேராக தையல் போட்டிங்கனாலே கரெக்டாக வரும், ஷோல்டர் லூஸ் வராது. கழுத்து ரொம்ப இறக்கிட்டிங்கனால் முன்னாடி பின்னாடி ரொம்ப இறக்கி அதுக்கு தகுந்த பாடி டைட்டிங் கொடுக்காமல் நீங்கள் விட்டிங்கன்னா ஷோல்டர் கழுத்தில் உட்காராது. பாருங்கள், நான் இப்போ பேக் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்து இப்போ ஃப்ரண்ட் பீஸ் எடுக்கலாம். இது வந்து ஸ்ட்ரெயிட் கட் ப்ளவுஸ். நான் கிராஸ் கட் ப்ளவுஸ் நிறையா ஸ்டிச் பண்ணிட்டேன். உங்களுக்கு மொத மொதல் பழகிறவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா கிராஸ் இருந்ததுன்னா டாட் பிடிக்கும் போதோ அல்லது ஷோல்டர் பிடிச்சி ரவுண்டு ஸ்லீவ் பதிக்கும் போதோ லைட்டாக இழுத்துட்டீங்க, அது இது லைனிங் இல்லாத துணியும் கூட நீங்கள் அந்த மாதிரி இழுத்துட்டீங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி பிள்ளு பிள்ளுன்னு எப்படி சொல்கிறது, கொஞ்சம் சுருக்கா அந்த ஹாம்கோல் கிட்ட பின்னாடி முன்னாடி டாட் கிட்டையில் விழுந்துருச்சுன்னா அதை சரி செய்ய உங்களுக்கு என்னடா மொதல் ப்ளவுஸே இப்படி ஆயிடுச்சே, மொதல் ப்ளவுஸே வந்து இப்படி சொதப்பிட்டோமே அப்படின்னு நீங்கள் அதை தூக்கி போட்டுறாதீங்க. அது என்ன மிஸ்டேக் பண்ணீங்களோ அதை முடிஞ்ச வரைக்கும் சரி பண்ண பாருங்கள். நீங்கள் மொதல் தடவை மிஸ்டேக் பண்ணி அதை பிரிக்கும்போது அந்த மிஸ்டேக்கை நோட் பண்ணியிருப்பீங்க, அடுத்த தடவை அந்த மிஸ்டேக் வராமல் அடிப்பீங்க. அதனால் மிஸ்டேக் வந்தால் தப்பில்லை, அடுத்த ப்ளவுஸில் சரி பண்ணிக்கலாம், இந்த ப்ளவுஸை தூக்கி போட்டுறாதீங்க. அதுவும் நான் முக்கியமாக சொல்கிறேன், அந்த ப்ளவுஸை சரி பண்ண பாருங்கள். இப்போது பின்பகுதியை வச்சு முன்பகுதி நான் எடுத்துட்டேன். முன்பகுதி ஸ்ட்ரெயிட் கட்டில் தான் போட்டிருக்கேன். இப்படி அடிக்கும் பொழுது வந்து நீங்கள் ப்ளவுஸ் தைச்சு நீங்கள் தூக்கியே போட மாட்டீங்க, அவ்வளோ பர்ஃபெக்டாக நீங்கள் அந்த ப்ளவுஸோட அவுட்புட் கொண்டு வந்திருப்பீங்க. கண்டிப்பாக அதை வியர் பண்ணி பாருங்கள். 36 சைஸ் அவங்களுக்கே அடிச்சுக்கிறீங்க அப்படின்னா வியர் பண்ணி எப்படி வந்துச்சு, நல்லா வந்துச்சாங்கிற சொல்லுங்கள். பாருங்கள், ப்ளவுஸ்க்கு வந்து அவுட்டர் லைன் அப்படி எடுத்துகிட்டேன், பேக் பீஸ் போட்டு சுற்றி வர அவுட்டர் எடுத்துக்கிட்டேன். முன்பகுதி டாட்டு தான் நிறையா பேர் கேட்டிருக்கிறீங்க, அது எனக்கு சரியாக தெரியலேன்னு. நம்ம தையல் மெயின் அளவு இருக்கு இல்லையா, அதிலிருந்து 13 இன்ச் உயரம் இந்த முன்பகுதியிலிருந்து 4 இன்ச் சென்டர் கணக்கு பண்ணுனீங்க அப்படின்னா ஒருத்தருடைய ப்ளவுஸுடைய சென்டர் பாயிண்ட் கரெக்டாக வரும். புரியுதா உங்களுக்கு? உயரம் 13.5 இன்ச் டாட் பண்ணிக்கிட்டேன். டாட் பண்ணினதுக்கப்புறமா இந்த வீப்பட்டி ஹூக் பட்டியோட கார்னர் போட்டிருக்கீங்களா, இங்கிருந்து 4 இன்ச் அதுக்கு கனெக்ட் பண்ணி ஒரு பாருங்கள், கரெக்டாக 4 இன்ச் வச்சு நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா பக்காவாக இருக்கும். முன்பகுதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 இன்ச் நான் மார்க் பண்ணியிருக்கேன். இதை நல்லா இழுவை கொடுக்குங்க, ஏன்னா லைனிங் போடாத ஃபேப்ரிக் இல்லையா, அதனால் பக்காவாக இருக்கும் இந்த ப்ளவுஸு. கழுத்து பார்த்துக்குங்க. இல்லை எனக்கு அந்த மாதிரி 4 இன்ச் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஷோல்டர் எடுத்துருப்பீங்க இல்லையா, அந்த ஷோல்டர்லேருந்து 1 இன்ச் தள்ளி, 1 இன்ச் லைன் பண்ணி தள்ளி ப்ளவுஸுடைய சென்டர் பாயிண்ட் ஹைட்டு எடுங்க, சரியாக வரும். ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் டெய்லர்ஸ் வேறு மாதிரி யாராவது சொல்லி கொடுத்துருந்துருக்கலாம், மேபி இந்த மாதிரி எடுங்க. ஒன்று ஷோல்டர்லேருந்து 1 இன்ச் தள்ளி எடுங்க சென்டர் டாட்டு, அல்லது வீப்பட்டி ஹூக் பட்டிக்கிட்ட இருந்து 4 இன்ச் கணக்கு பண்ணி ஒரு டாட் வச்சு அதை லைன் பண்ணி கோடு போட்டுக்குங்க. கோடு போட்டதுக்கப்புறமா வீப்பட்டி ஹூக் பட்டைக்கிட்டையும் அந்த லாஸ்ட்லேயும் 2 இன்ச் 2 இன்ச் கம்மி பண்ணி நம்ம வி டைப்பில் ஃப்ரண்ட் பீஸ் எடுக்கலாம். எடுத்தோம்னா கரெக்டாக வரும். நம்ம ரஃபாக வரைஞ்சிருந்தது எல்லாம் இப்போ கரெக்டாக லைன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரஃபாக ஹாம்கோல் வரைஞ்சிருந்தோம், முன்கழுத்து வரைஞ்சிருந்தோம், ஷோல்டர் வரைஞ்சிருந்தோம், இப்போ டாட் எடுக்க போகிறோம் இல்லையா, இது எல்லாமே ரஃபாக இருந்தது பூரா கரெக்டாக பாக்ஸ் போட்டு என்ன மாதிரி கட் பண்ணணுமோ அதை சரியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து முன்கழுத்துக்கு எல்போ அந்த ஆம்கோல் இருக்கு இல்லையா, அந்த ஆம்கோலுக்கான ரவுண்டு, வீப்பட்டி ஹூக் பட்டிக்கான ரவுண்டு இதெல்லாமே நான் கரெக்டாக மார்க் வரைஞ்சிட்டேன், டிராயிங் வரைஞ்சிட்டேன். இப்போது இந்த லைன்லேருந்து 2 இன்ச் வீப்பட்டிக்கிட்டையும் சைடில் 2 இன்ச்சும் கம்மி பண்ணி நம்ம இது வி மாதிரி ஃப்ரண்ட் பார்ட் எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், லாஸ்ட் வீடியோஸ்லாம் ஃப்ரண்ட் எல்லாமே ஓகே, எல்லாமே புரிஞ்சிருச்சு. முக்கியமாக வந்து எனக்கு இந்த டாட் புரியவே இல்லை எனக்கு. சுபா உனக்கு புரியுதா சுபா? அக்கா எனக்கு ஸ்லீவு மற்ற எல்லாமே புரிஞ்சிச்சு, டாட் மட்டும் எடுக்க முடியலக்கா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கல்ல தங்கம். இங்கே பாருங்கள், முன்னாடி இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கரெக்டாக வருஷமே
அடுத்து நம்ம அந்த ஹாம்கோல் குடஞ்சி கட் பண்ணுறது நான் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணி குடஞ்சி மார்க் பண்ணுறது அந்த ஸ்லீவில் எடுத்திருக்கேன். அடுத்து முன்கழுத்து நல்லா கர்வாக திருப்புனீங்கன்னா பர்ஃபெக்டாக வரும். நீ நம்ம கட் பண்ணி எடுத்தால் மட்டும் போதும், கட் பண்ணி எடுத்துகிட்டு அடுத்து ஸ்லீவ் கட் பண்ணி எடுக்க போயிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி மெத்தடுங்க. நம்ம ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு அந்த 5 கிளாஸ்லேயும் ரொம்ப பொறுமையாக ஒவ்வொரு ஜாயிண்டிங்கும் உங்களுக்கு தெளிவாக நான் சொல்லி போடுறேன். 5 கிளாஸ் வீடியோ நீங்கள் முடிக்கும்போது நீங்கள் பிகினராக கூட இருக்க வேண்டாம். ஆஃப்டர்ஆல் ஒரு மிஷினை வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ண தெரிஞ்சவங்களாக இருந்தாலே போதும். ஒரு சாரீ ஓரம் அடிக்கிறேன், ஒரு பழைய ட்ரெஸ் வந்து கொஞ்சம் வீட்டில் பழைய மிஷின் வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறவங்க கூட அழகாக தைச்சி முடிச்சிடலாம் இந்த 5 கிளாஸ் நீங்கள் முடிக்கும் பொழுது. பாருங்கள், இப்போ நான் மார்க் பண்ணதை நான் கட் பண்ணி எடுத்து ஃப்ரண்ட் பீஸ் எடுத்து வைக்க போகிறேன். நீங்கள் வந்து ரொம்ப நாள் தைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, மிஷின் ஹேண்டில் பண்ண தெரிஞ்சால் போதும். இடத்தையல் ஓரத்தையல் போட்டு தையலை நேராக தைச்சு தைக்கிறவங்களா இருந்தாலே போதும், தாராளமாக ப்ளவுஸ் தைக்கலாம். இந்த 5 கிளாஸில் நீங்கள் எப்படி இந்த சாதா ப்ளவுஸை தைச்சி முடிக்கிறீங்களோ இதுக்கடுத்து அப்படியே லைனிங் ப்ளவுஸும் இதே மாதிரி 5 கிளாஸில் நீங்கள் தைச்சி முடிச்சிடலாம். இப்போ நான் கட் பண்ணிட்டு இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பட்டி பீஸ்க்காக சதுரமாக கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் பெரிய கிளாத்தாகவே கிடச்சிருக்கு. இதை நான் அப்படியே பட்டிக்கு யூஸ் பண்ணிக்க போகிறேன், பெல்ட் பீஸ்க்கு யூஸ் பண்ணிக்க போகிறேன். அடுத்து வீப்பட்டி ஹூக் பட்டி அடிப்போம் இல்லையா, அதுக்கு வந்து கழுத்து நம்ம வெட்டி எடுத்தோம் இல்லையா, அந்த பகுதியை வந்து நான் வந்து வீப்பட்டி ஹூக் பட்டிக்காக நான் எப்பவுமே எடுத்துக்குவேன். இது ஒரு 3 இருக்கும், 3 இருந்தாலே வீப்பட்டி ஹூக் பட்டி அடிக்கிறதுக்கு நல்லா நீட்டாக கிரிப்பாக இருக்கும். அடுத்து ஸ்லீவுக்கு 2 இருக்கிற கிளாத்தை அப்படியே ஃபோல்ட் பண்ணி 4 எடுத்து போடுறேன். ஃபஸ்ட்டு மெயின் ஃபேப்ரிக் 2 மடித்தேன், அடுத்த ஃபேப்ரிக்கை 4 மடிச்சிருக்கேன். 4 மடிச்சுட்டு ஸ்லீவுக்கு மடித்து தைக்கிறக்கும் மெயின் அளவு நம்ம ஃபஸ்ட்டு லைன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கோடு மடித்து அடிக்கணும், அடித்து அடுத்த லைனுக்கு மடித்து ஹெம்மிங் பண்ணணும். அதனால நான் இது ஒரு 3/4 அதில் ஒரு 3/4, ஒவ்வொரு 1 கூட கிளாத் உங்களுக்கு அதிகமாக இருந்தால் ஒவ்வொரு 1 கூட நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் 2 லைன் பண்ணதுக்கப்புறமா ப்ளவுஸுடைய உயரம் நான் எடுக்க போகிறேன். இந்த மாதிரி பேட்டர்ன் ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் லாங் ஸ்லீவ் வச்சா பார்க்க அழகாக இருக்கும், வியர் பண்ணாலும் ரொம்ப அழகாக இருக்கும். 9 மார்க் பண்ணுறேன் மெயின் அளவு, தையலுக்கும் சேர்த்து 1/2 போட்டங்காட்டி 9.5 நான் மார்க் பண்ணியிருக்கேன். நல்லா கவனிச்சுக்கோங்க, மெயின் அளவு 9, தையலுக்கும் சேர்த்து 9.5 மார்க் பண்ணி நான் லைன் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்து ப்ளவுஸுடைய உயரம் 9, கை சுற்றளவு பார்த்தீங்கன்னா 5.5, ரெண்டு சைடும் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறது பார்த்துக்குங்க. நம்ம அந்த லைன் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த லைனோட ஸ்டார்டிங்லேயும் எஜ்லேயும் கரெக்டாக இருக்குங்கிறது பார்த்துக்குங்க. ப்ளவுஸ் கை சுற்றளவு 5.5 நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஃபேப்ரிக்கு எப்போவுமே பின்னாடி இருக்கிற ஃபேப்ரிக் இதெல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் கட் பண்ண ஆரம்பிங்க. ஒரு சில நேரம் உள்ளே மடிஞ்சிருக்கும், அதை கவனிக்காமே கட் பண்ணிடுவீங்க. அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் வந்து புதுசாக பழகும்போது ஒரு பதட்டத்தில் வந்து நீங்கள் அதை பண்ணுவீங்க. அடுத்து நம்ம அந்த 9.5 லைன் பண்ணியிருந்தோம்ல, அங்கேருந்து 3 மார்க் பண்ணி ஒரு சின்னதாக ஒரு லைன் பண்ணிக்கோங்க. இது எதுக்கு அப்படின்னா ஸ்லீவுடைய வளைவு எடுக்கிறதுக்கு தான். இந்த லைன் பண்ணதுக்கப்புறமா ப்ளவுஸுடைய பின்பகுதி இருக்கு இல்லையா, பேக் பீஸ் இருக்கு இல்லையா, அந்த பேக் பீஸை எடுத்து ஷோல்டரையும் உடல் சுற்றளவுக்காக ஒரு சின்ன ஹர்கட் பண்ணியிருப்போம், அந்த ஜாயிண்டையும் கரெக்டாக வச்சிங்க அப்படின்னா இழுக்கக்கூடாது, ஃபேப்ரிக்கை போட்டு இழுக்காமல் எடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டான ஹாம்கோல் ரவுண்டு வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். 7.5 இருக்குது பாருங்க, 7.5 இருக்குது, சரியாக இருக்கும். இந்த ரவுண்டு வந்து 36 ப்ளவுஸ்க்கு வந்து சரியான ஒரு அளவு. இப்போது அந்த ஆம்கோல் கிட்ட இருந்த அந்த டாட்டையும் ஸ்லீவுக்காக இருக்கிற மார்க் பண்ணியிருக்க அந்த 5 டாட்டையும் லைன் பண்ணிக்கலாம். லைன் பண்ணிவிட்டு நம்ம தையலுக்காக 2 எக்ஸ்ட்ரா கோடு போட்டுக்கலாம். தைச்சி முடிச்சதுக்கப்புறம் வேஸ்ட்டாக வர்ற கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படியும் கட் பண்ணலாம், இந்த மாதிரியும் கட் பண்ணலாம். அடுத்து நம்ம இதை வந்து வளைவு வரையணும். இந்த வளைவு வந்து எப்படி வரையணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஷார்ப்பாக அந்த பெண்டு வளைச்சி கொண்டு போகக்கூடாது, அப்படியே லைன் வந்து ஒரு 3 ஸ்லாண்டிங்காக அப்படியே வந்து அப்படியே வந்து இது கூட ஜாயிண்ட் ஆகணும். ஒரு 3 அப்படியே தனுவாக வரணும். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு ப்ளவுஸுடைய அந்த வட்டம் கையில் உட்காரும். பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு அப்படின்னு. நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும் பொழுது நான் உங்களுக்கு வந்து குடஞ்சி கட் பண்ணுற மெத்தட் காமிக்கிறேன். எப்பவுமே நான் டைரெக்டாக அப்படியே தைக்க தைக்கவே நான் என்னோடய வீடியோஸ் பார்த்திங்கன்னா நான் தைக்கும் பொழுது தான் வந்து தைச்சு அப்படியே கட் பண்ணி எடுத்துருவேன் எதோ அந்த குடஞ்சி கட் பண்ணுற பீஸ். ஆனால் நான் இந்த முறை தைக்கும் பொழுது உங்களுக்கு மார்க் பண்ணி அந்த சென்டர் வளைவு எப்படி கட் பண்ணி எடுக்கணுங்கிறத தைக்கும் பொழுது உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ரொம்ப ரொம்ப ஈஸி, இது தெரியாமல் நிறைய பேர் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்பீங்க. உடல் வாகுக்கு தர மாதிரி இன்னைக்கு கொஞ்சம் 1/4 முக்கால் அந்த மாதிரி தட்டி விடணும். அது மட்டும் பார்த்துக்குங்க, உங்கள் கஸ்டமர்ஸ் எப்படி கொடுக்குறாங்களோ அதை அனுசரித்து பார்த்துக்குங்க. இப்போ ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்தாச்சு.
ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஒரு 36 சைஸ் இருக்கக்கூடிய ஒரு ப்ளவுஸு நம்ம இன்றைக்கி கட் பண்ணி எடுத்திருக்கோம். அடுத்த ஒரு 4 கிளாஸில் வந்து நம்ம அதை ஸ்டிச் பண்ணி ப்ளவுஸை ஃபினிஷ் பண்ண போகிறோம். தைரியமாக எல்லாருமே ஸ்டிச் பண்ணி பாருங்கள். ஒரு 100 ரூபா 120 ரூபா போட்டு ஒரு மீட்டர் ப்ளவுஸ் எடுத்து நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்ததுமே கட் பண்ணி அதை அடுத்து அப்படியே கண்டிப்பாக அந்த ப்ளவுஸை ஃபினிஷ் பண்ணுங்கள். கொஞ்சம் எனக்கு தைக்க தெரியும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் கொஞ்சம் முன்ன பின்ன தைச்சு அதுக்கடுத்து அதை சும்மா பிரிச்சுட்டே இருக்க வேண்டாம், வெயிட் பண்ணுங்கள். ஒரு ப்ளவுஸ் அடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. அடுத்த ப்ளவுஸ் நீங்களே தாராளமாக சூப்பராக ஸ்டிச் பண்ணிடுவீங்க. இப்போ நான் ப்ளவுஸ்க்காக கிராஸ் பீஸ் அடிப்போம் இல்லையா, அந்த கிராஸ் பீஸும் இதே மாதிரி எடுங்க. நீங்கள் கழுத்து அழகாக வட்டமாக திரும்பலை, முன்ன பின்ன திரும்பிடுச்சு, ஏற்ற தாழ்வாக இருக்குது, சரியாக அடிக்கலன்னு சொல்கிறீங்களா, இதுவும் முக்கியமான ஒன்று தான். ரஃப்பாக அளவு எடுக்காமல் இந்த மாதிரி லைன் பண்ணி அளவு எடுத்து கட் பண்ணி எடுத்திங்கன்னா நீட்டாக தையல் வரும். நீங்களும் உங்களுக்கு அந்த பிடிச்சு தைக்கிறதுக்கு விடுவீங்க, கழுத்துக்கு தைக்க விடுவீங்க இல்லையா, விடும் பொழுதும் கரெக்டான அளவில் வரும். இப்போ கழுத்துக்கு நான் கட் பண்ணி எடுத்தாச்சு. பேக் பீஸ், ஃப்ரண்ட் பீஸ், பட்டி பீஸ், அடுத்து வி பட்டி, ஹூக் பட்டி, ஸ்லீவு, அடுத்து கிராஸ் பீஸ், இது எல்லாமே நான் ரெடி பண்ணிட்டேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோக்காக வெயிட் பண்ணிட்டுருங்க. தேங்க்யூ ஸோ மச். செகண்ட் கிளாஸில் பார்க்கலாம்.